ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது மசாலா பப்பட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். இந்த மழை காலத்துக்கு இந்த ரெசிபி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. மேபி நிறைய பேருக்கு இந்த ரெசிபி தெரிஞ்சிருக்கலாம். இப்ப நம்ம எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம் வாங்க. மசாலா பப்பட் செய்ய தேவையான பொருட்கள் பார்க்கலாம். ஒரு வெங்காயமே இந்த மாதிரி குட்டி குட்டியா கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். ஒரு தக்காளி, கொஞ்சமா கருவேப்பிலை கொத்தமல்லி, ஒரு பச்சை மிளகா, கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், கால் டீஸ்பூன் மிளகுத்தூள், உப்பு தேவைக்கேற்ப சாட் மசாலா கால் டேபிள் ஸ்பூன். இது வந்து ஆப்ஷனல் தான். இப்ப எடுத்து வச்சிருக்க எல்லாத்தையும் ஒரு பவுல்ல போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலா ஐட்டம் அதாவது மிளகாய் தூள், மிளகுத்தூள், உப்பு, இது எல்லாமே உங்க காரத்துக்கு ஏத்த மாதிரி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இன்னைக்கு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ண போறேன். எல்லாமே ஆட் பண்ணியாச்சு, நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான், நம்மளுடைய மசாலா பாத்தீங்கன்னா ரெடி ஆயிடுச்சு. இப்ப பப்பட் ரெடி பண்ணிக்கலாம், அதாவது அப்பளம். இதை வந்து நம்ம பொரிச்சு செய்ய போறது கிடையாது, இந்த மாதிரி பேன்ல போட்டுதான் ஃப்ரை பண்ண போறோம். பேன்ல கொஞ்சமா எண்ணெய் தடவிட்டு அப்பளம் வந்து இந்த மாதிரி போட்டுக்கோங்க. நம்ம நார்மலா சப்பாத்தி வந்து எப்படி போட்டு எடுப்போமோ அதே மாதிரி தான், ரெண்டு பக்கமும் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கலாம். தேவைப்பட்டா நீங்க மேல இந்த மாதிரி கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கலாம், அதாவது அப்பப்ப திருப்பி போட்டுக்கிட்டே இருங்க. ரெண்டு பக்கமும் நல்லா ஈவனா வேகிற அளவுக்கு நல்லா திருப்பி போட்டுக்கிட்டே இருங்க. இந்த ரெசிபி செய்யறதுக்கு நிறைய டைமும் எடுக்காது, நிறைய பொருளும் தேவைப்படாது. நம்ம வீட்டில் இருக்கக்கூடியதை வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு டிஷ் தான், பட் ரொம்ப அட்டகாசமா இருந்துச்சு. இந்த டேஸ்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அது வந்து கோல்டன் ப்ரௌன் கலர் ஆயிடுச்சு. இது வந்து நம்ம நார்மலா எல்லார் வீட்டில் இருக்கக்கூடிய அப்பளம் தான். இதுலயே நம்ம எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். நான் வந்து குட்டி குட்டியா இந்த மாதிரி ஷேப் மாதிரி கட் பண்ணிக்கிறேன். நீங்க நார்மலா அந்த ரவுண்ட் ஷேப்ல கூட செஞ்சுக்கலாம், பட் இது பார்க்க கொஞ்சம் அழகா இருக்குமேனு சொல்லி இந்த மாதிரி கட் பண்ணிக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா இந்த மாதிரி எல்லாமே கட் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இதையுமே பேன்ல போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சமா பேன்ல எண்ணெய் தடவிட்டு இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இதுவுமே கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் ஃப்ரை பண்ணிக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும், அதுக்கு மேல ஆகாது. இப்ப உங்களுக்கு பாத்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், நல்ல முறுமுறுப்பா ஆயிடுச்சு, நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வந்துருச்சு. இதை ஒரு பிளேட்ல வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம சர்வ் பண்ணும் போது லாஸ்டா இந்த லெமன் வந்து ஆட் பண்ணி நீங்க சர்வ் பண்ணலாம். இது வந்து ஆப்ஷனல் தான், உங்களுக்கு அந்த டேஸ்ட் பிடிக்கும் அப்படின்னா ஆட் பண்ணிக்கோங்க. இப்ப நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருக்க பப்பட் மேல இந்த மாதிரி வந்து ஃபில் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்க சர்வ் பண்ணும் போது ஃபில் பண்ணி கொடுத்தீங்க அப்படின்னா தான் நல்லா முறுமுறுப்பா இருக்கும். நீங்க ஃபில் பண்ணி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு எடுத்தா கூட பாத்தீங்கன்னா நமுத்து போயிடும் சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி ஆயிடும். சோ நீங்க சர்வ் பண்ணும் போது இந்த மேல ஃபில் பண்ணி அதுக்கப்புறமா நீங்க சர்வ் பண்ணுங்க, ரொம்ப டேஸ்டியா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, கண்டிப்பா எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அவ்வளவுதான் நம்மளுடைய மசாலா பப்பட் பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டுல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி குட்டி குட்டி ரெசிபிஸ் நம்ம சேனல்ல வந்துகிட்டே இருக்கு. என்னோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோல பாக்கலாம். Thanks for watching.